ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் 9/6/2024 நடந்துச்சு. ஐ ஹோப் எல்லாரும் நல்லா பண்ணியிருப்பீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் வி ஆர் வெரி கிளாட் டு இன்ஃபார்ம், நம்ம ஹைடெக் அகாடமி புக்ஸ்ல இருந்து ஜிஎஸ் செஷன்ல ஆப்ஸ் தவிர்த்து, ஸோ அந்த 75 க்வெஸ்சன்ஸ்ல ஆல்மோஸ்ட் 65 க்வெஸ்சன்ஸ் குரூப் ஃபோர்ல கேட்டிருந்தாங்க. எங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயம். நம்ம அகாடமி புக்ஸை படிச்சிருந்தாலே நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். இந்த குரூப் ஃபோர் க்வெஸ்சன் பேப்பர்ல கேட்டிருந்த க்வெஸ்சன்ஸ் நம்ம புக்ல என்னென்ன பேஜ்ல இருக்கு, எந்த புக்ல இருக்கு அப்படின்னு ஒரு சாம்பிள் போட்டிருக்கோம். நம்ம புக்ஸ் வச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நீங்களே செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அகாடமியில வந்து நீங்க தாராளமா நம்ம புக்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம், இல்ல ஆப்லயும் ஆர்டர் போட்டுக்கலாம். வித்இன் 1 or 2 days நீங்க ஹோம் டெலிவரியே எடுத்துக்கலாம். ஸோ இதை பத்தி ஏதாவது உங்களுக்கு குவெரிஸ் இருந்துச்சுன்னா நம்ம அகாடமி நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சாம்பிள் க்வெஸ்சன்ஸை பார்க்கலாம். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேட்ச் த ஃபாலோயிங் பயாலஜியில இருக்கு. ஸோ இது நம்ம புக்ல ஹைடெக் பயாலஜி புக்ல பேஜ் நம்பர்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹைலைட் படுத்திருக்காங்க, 59, 60 ஏங்கண்ணா. ஸோ இது வந்துட்டு பிரெயின் பத்தி இந்த க்வெஸ்சனு. ஸோ இந்த இருக்கு நம்மளோட புக்ல வந்துட்டு அப்படியே டீட்டெயில்டா இது என்னென்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம கிறிஸ்பியாவும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நம்மளால கிராஸ் பண்ற முடியற அந்த லெவல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க அடுத்தது ஜியோகிராஃபி புக்கு. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சோலார் சிஸ்டம் ஓகேங்களா. அந்த சோலார் சிஸ்டத்துல வந்துட்டு இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ் பிளானட்ஸ், ஸோ அதை பத்தி கேட்டிருக்காங்க. அடுத்து அது அதோட டீட்டெயில்டா என்ன பேஜ்ல இருக்கு, ஸோ அந்த ஆன்சர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹைலைட்டும் பண்ணியிருக்காங்க. இந்த பாருங்க, கானிமீட் இஸ் த லார்ஜஸ்ட் மூன் ஆஃப் அவர் சோலார் சிஸ்டம். நம்மளுடைய சோலார் சிஸ்டத்துல ஓகேங்களா, சூரிய குடும்பத்துல வந்துட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய செயற்கைக்கோள் வந்துட்டு கானிமீட், இது ஜூபிட்டரோடது ஓகேங்களா. அதே மாதிரிதான் கிளவுடோட இருக்கிறது வந்துட்டு டைட்டன். இந்த மாதிரிலாம் நம்மளோட புக்லயே வந்துட்டு தெளிவா இது எல்லாமே இருக்கு. ஸோ இதை நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அட்டன் பண்ணியிருக்கலாம். அடுத்தது பாலிட்டி. இந்த பாலிட்டி புக்ல வந்துட்டு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி, நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, முனிசிபல் கமிஷனர் ஓகேங்களா. ஸோ இந்த இருக்கு அப்படியே அந்த அதே வரி வந்துட்டு இங்க வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து சமக்ர சிக்ஷா அபியான் ஸ்கீம் ஓகேங்களா, இது யூனிட் 9 புக். ஏன்னா வந்துட்டு இதெல்லாம் ஸ்கீம்ஸ், இந்த திட்டங்கள். ஸோ அப்ப இந்த திட்டங்கள் இருக்கிறப்போ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கல்வி பத்தின ஸ்கீம்ஸ் ஓகேங்களா. ஸோ இது அப்படியே கொடுத்துருக்காங்க, RMSA அப்படிங்கிறது அண்ட் டீச்சர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை பத்தின விஷயம் எல்லாமே வந்துட்டு டீட்டெயில்டா இருக்கு. நெக்ஸ்ட் அகெய்ன் ஜியோகிராஃபி புக்கு, ஹைடெக் ஜியோகிராஃபி புக்ல இருந்து பேஜ் நம்பர் 14 and 15 ஓகேங்களா. ஸோ அதுல இந்த இமயமலையுடன் தொடர்புடையது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் க்வெஸ்சன் மாதிரி, கிட்டத்தட்ட வந்துட்டு ட்ரூ இதுல இருக்கக்கூடிய சரியானது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இந்த இருக்கு அதுக்கான பேஜ் நம்பர் 14, 15 அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரியிலே வந்துட்டு நம்ம ஹிஸ்ட்ரி 1 புக்கு ஓகேங்களா. ஸோ இதுலதான் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்தஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரீகம் பத்தி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதுல ஹரப்பன்ஸ் வந்துட்டு எந்த அனிமல் பத்தி அவங்களுக்கு வந்துட்டு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்தது திருப்பியும் ஹிஸ்ட்ரி தான். ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மராத்தியர்கள் ஓகேங்களா. ஸோ அதே ஹிஸ்ட்ரி 1 புக்கு. ஸோ அதுல இந்த மராத்தியர்கள் இந்த சிவாஜி பத்தி கொடுத்திருப்பாங்க, அந்த சிவாஜியுடைய அமைச்சரவைகள்ல எத்தனை மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க, அந்தந்த மினிஸ்டர்ஸ் வந்துட்டு என்ன பதவியை வந்துட்டு ஏத்தாங்க ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு என்ன பெயர் வழங்கினாங்க, ஸோ இது எல்லாத்தையும் தெளிவா கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க பாலிட்டி. பாலிட்டியில இது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பஞ்சாயத் ராஜ் பத்திய கமிட்டிகள், குழுக்கள். இந்த குழுக்கள்ல வந்துட்டு எது எது ஃபர்ஸ்ட் அமைச்சது, அதாவது கரெக்ட் குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல கேட்டிருக்காங்க, காலவரிசைப்படி எது ஃபர்ஸ்ட் எது செகண்டு எது தேர்டு இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ வரிசையை நம்மளும் வந்துட்டு நம்மளுடைய புக்ல வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அழகா அதோடைய அந்த வருஷம் போட்டு நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கோம், ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஆன்டி டிஃபெக்ஷன் லா. ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படிங்கிறப்போ கட்சித்தாவல் தடை சட்டம் ஓகேங்களா, இது பாலிட்டி.
சோ இத பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. குவாலிட்டி பேஜ் நம்பர் 101. சரி, நெக்ஸ்ட் அடுத்தது அயோத்திதாசர் பத்தினது. இது ஹிஸ்டரி செகண்ட் புக்ல வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, சோ இது வந்துட்டு சமய சீர்திருத்தங்கள், ரிலீஜியஸ் சோசியல் ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ் அப்படிங்கறத பத்தின உள்ளது. ஓகேங்களா, சோ அயோத்திதாசர் பத்தின ஒரு க்வெஸ்சன் அழகா சோ ஆன்சர் வந்துட்டு இருக்கு. 1891 திராவிட மகாஜன சபை வந்துட்டு ஆரம்பிச்சாரு. அதுவும் வந்துட்டு அதோடைய அசோசியேஷன் எங்க நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீலகிரியில நடைபெற்றது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு திருக்குறள் புக்கு. நம்மளோட திருக்குறள் புக்ல வந்துட்டு அழகா வந்துட்டு டீடைல்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க, விளக்கம், அதோடைய பொருள், அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளுடைய அந்த பொருள். சோ இதெல்லாம் வந்துட்டு அழகா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சோ அதுல இருந்து ஒரு க்வெஸ்சனும் வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட் வந்துட்டு கெமிஸ்ட்ரி. இந்த கெமிஸ்ட்ரியில பேஜ் நம்பர் 8. ஸோ இதுல வந்துட்டு இது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆசிட் பேஸ் சால்ட், அமிலங்கள், காரங்கள், உப்புகள் அப்படிங்கிற அந்த போர்ஷனு. ஸோ அதுல வந்துட்டு கொடுத்துருக்காங்க அமிலங்கத்தையும் காரத்தையும் பத்தி கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அது வந்துட்டு அழகா கொடுத்துருக்கோம் நம்ம அமிலம் காரத்துல. பேஜ் நம்பர் 8. நெக்ஸ்ட் இந்த குவாலிட்டி புக்ல வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஜென்ரலான ஒரு விஷயம் தான். ப்ராஜெக்ட் டைகர், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், புலிகள் பாதுகாப்பு திட்டம், வனவிலங்கு பாதுகாப்பு திட்டம், உயிர்கோள காப்பகங்கள். ஸோ இதெல்லாம் எந்தெந்த வருஷம் எந்தெந்த சட்டம் மூலமா வந்துட்டு அமைச்சாங்க அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு குப்தர்கள் பத்தினது. ஸோ ஹிஸ்டரி 1 புக்ல இருக்கு, பேஜ் நம்பர் 29. ஓகேங்களா, ஸோ இதுலயும் அழகா வந்துட்டு நம்மளுடைய அந்த புக்லயே வந்துட்டு இருக்கு. அஜந்தா எல்லோரா வந்துட்டு எங்கு உள்ளது, பாக் எங்கு உள்ளது, உதயகிரி கேவ்ஸ் குகைகள் வந்துட்டு எங்கு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நல்லா ஹைலைட் பண்ணி இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே சாம்பிள் க்வெஸ்சன்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ ஸோ நம்ம 75 க்வெஸ்சன்ஸ்ல ஆல்மோஸ்ட் 65 க்வெஸ்சன்ஸ் கிட்ட எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்மளுடைய புத்தகத்திலேயே இருக்கு. ஓகே, சரி. ஸோ இதுவும் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டரி க்வெஸ்சன்ஸ் தான். நீங்க ஒவ்வொன்றா வந்துட்டு எடுத்து பாருங்க, நீங்களே வந்துட்டு கம்பேர் பண்ணி பாருங்க நம்ம புக்ஸ்ல வந்துட்டு எவ்வளோ இருக்கு, நம்ம எவ்வளோ வந்துட்டு தெளிவா கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத நீங்க பாருங்க. ஓகேங்களா, ஸோ இதுல இருந்து நாங்க ஒரு புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களை காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தயார் பண்றதுல ஸோ நாங்க வந்து ஒரு சரியான முயற்சி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமும் கூட, நாங்க புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயமும் கூட. இதே மாதிரி ஸோ உங்களை குரூப் 2க்கும் தயார்படுத்துறதுக்காக ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் கோர்சஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆஃப்லைன் கிளாஸ் நம்ம சென்னை குளத்தூர்ல நம்ம அகாடமியில ஸ்டார்ட் பண்றோம், நீங்க வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கிளாஸஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா விருப்பப்பட்டவங்க ஜாயின் பண்ணிக்கலாம், ஒர்க்கிங் பீப்புள் பிளஸ் அதர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவங்க எல்லாரும் வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸ் வந்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஆன்லைன் கோர்ஸ் வந்துட்டு கம்மிங் 24th ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா, இதுக்கான டெமோ கிளாஸஸ் வந்துட்டு 21, 22. ஸோ இதுல வந்துட்டு இருக்கும் ஈவினிங் 6:30 இருந்து 8:30 வரைக்கும். ஸோ எல்லாரும் கண்டிப்பா கலந்துக்கங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் இந்த விஷயத்த வந்துட்டு கன்வே பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். ஸோ இதுக்கான இந்த டெமோ அப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரெஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் மற்ற டீடைல்ஸ், இதை பத்தி உங்களுக்கு ஏதாட்டு குவெரிஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம அகாடமி நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச், விஷ் யூ ஆல் வெரி பெஸ்ட் ஸோ ஃபார் த அப்கமிங் எக்ஸாமினேஷன்ஸ்.